என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசங்கிறார். ரெண்டு ரூபாய்க்கு வக்கில்லாமல் போயிட்டான், அடுத்து ஒரு ரூபாய்க்கு நாதி இல்லாமல் போயிட்டான். அவன் வாழவே முடியாமல் சாகிறான்னா அந்த நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம். காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி வேறு வேறு, கொள்கை ஒன்று தான். காங்கிரஸ் வந்து கதர் கட்டின பாரதிய ஜனதா, இது காவி கட்டின காங்கிரஸ். அவங்க அடிக்கல் நாட்டுவாங்க, இவங்க கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்து சொல்லுவாங்க. இஸ்லாமியர் கருத்தவருக்கு வந்து நாதி கிடையாது. ஏதாவது பொய் இருக்கா இதில், ஏதாவது இருக்கா? புதிய வழக்கு இல்லை, ஏற்கனவே இந்த விண்ணூர்தி நிலையத்தில் மதிமுக கட்சிக்காரங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு நடந்த சிக்கல், அதில் பிரச்சனை. அதில் வந்து நான் அந்த விண்ணூர்தி நிலையத்தொட்டே வெளியில் வரல, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் இது போடப்பட்ட வழக்கு, அது காவல்துறை ஒரு வழக்கு போட்டுருச்சு, அப்புறம் மதிமுக ஒரு வழக்கை கொடுத்துட்டாங்க. இப்போ இரண்டு வழக்குக்கும் வந்து ஒரு வழக்கை வந்து கீழமை நீதிமன்றத்துக்கு நகர்த்திட்டாங்க, அது 19ஆம் தேதி செப்டம்பர் 19. இது வந்து மறுபடி இந்த மாதம் 25ஆம் தேதி வந்து நேர் நிற்கணும். அதில் இது முடிவுக்கு வரும்னு நினைக்கிறோம், அந்த வழக்கு இதோட முற்றுப்பெறும்னு நினைக்கிறோம். இலவசங்கள் நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்கும்னு பிரதமர் சொல்லியிருக்காரு, அவர் பேரை குறிப்பிடாமல் அதை வந்து ஐயா பிடிஆர் தியாகராஜன் வந்து ஒரு நன்கு கற்றவர், அவருக்கு மனச்சான்றோட பேசணும். இலவசங்களால் பாதிக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு நான் வரல. இலவசங்களால் நாடு வளர்ந்துருக்குன்னு அவரால் நிரூபிக்க முடியுமா? ஒரு கேள்வியை நம்ம கேட்போம், இலவசங்களால் இழக்கிற பணம் இருக்குல்ல, அதை எங்கிருந்து எடுக்கிறீங்க? 130 லட்சம் கோடி அதுக்கு கடன் ஆயிடுச்சு, 100 லட்சம் கோடிக்கு மேலே கடன் போயிடுச்சு, உங்களுக்கு 6.5 லட்சம் கோடிக்கு மேலே போயிட்டீங்க. எதுக்கு நீங்கள் வெற்று இந்த பசப்பு கச இந்த இனிப்பான வெற்று அறிவிப்புகளை நீங்கள் கொடுக்குறீங்க? எனக்கு திரும்ப திரும்ப சொல்ல தோன்றது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொன்னதுதான், ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்துவிட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசங்கிறார். இது வந்து எப்படி எடுத்துக்கிட்டாலும் இது கொடுமையான கையூட்டு, லஞ்சம்தான் இது. இங்கே ஒரு 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 நாடுன்னா எப்படி எடுத்துக்கணும், மிக அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவை, மாவு அரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற எந்திரம், மடிக்கணினி, மின்விசிறி, தொலைக்காட்சி, இதெல்லாம் என் சொந்த வருமானத்தில் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒன்று. இதையே முடியாத அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் வைத்ததை வந்து எப்படி நீங்கள் வந்து சாதனைன்றீங்க? இலவச அரிசி போடுறீங்க, முதல்ல 2 ரூபாயில் ஆரம்பிச்சிங்க, அப்புறம் 1 ரூபாய்க்கு வந்தீங்க, அப்புறம் இலவசம் வந்துட்டீங்க, 2 ரூபாய்க்கு வக்கு இல்லாமல் போயிட்டோம், அடுத்த அந்தந்த 5 ஆண்டில் அடுத்து 1 ரூபாய்க்கு நாதி இல்லாமல் போயிட்டோம், திருப்பி இலவசம்ட்டீங்க. இலவசமாக எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் அரிசி கொடுத்துட முடியும்? அப்போ இது வந்து ஒரு படித்த, ஒரு பொருளாதாரம் படித்த, ஒரு உலக அரசியலை கற்ற ஒருத்தர் வந்து இப்படி பேசக்கூடாது. ஆனாலும் வந்து இது வந்து மோசமான திட்டம், இது வந்து என்ன சொல்றது, இதனால் நாடு அரையங்கள் இல்லை, ஒரு புள்ளி அளவு கூட வளராது. விவசாயிகள் தானே உலகத்துக்கு கொடுக்கணும், விவசாயி தானே நாட்டுக்கு கொடுக்கணும். விவசாய பிச்சைக்காரனை வச்சு மாதம் 2000 கொடுக்குறேன், 6000 கொடுக்குறேன்னா அந்த நாடு நாடான்னு பாருங்க. ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழுகிறான் வளர்கிறான்னா தான் அந்த நாடு வாழுது வளருதுன்னு பொருள். அவன் வாழவே முடியாமல் சாகுறான்னா அந்த நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம். வேளாண் குடிமகனுக்கு நீ பிச்சை கிடுற மாதம் 6000 கொடுக்குறேன்னா அந்த நிலைக்கு இருந்தான்னா நாடு எப்படி தன்னிறைவு அடையும், நாடு எப்படி உணவு உற்பத்தியில் நிறைவடையும்? எத்தனை நாளைக்கு இன்னொரு நாட்டை நீங்கள் உணவு தேவைக்கு சார்ந்துருப்பீங்க? எத்தனை நாளைக்கு சொல்லுங்கள், நீங்கள் போர் விமானம் வாங்குறீங்க, பீரங்கி வாங்குறீங்க, துப்பாக்கி வாங்குறீங்க, சரி அரிசியும் பருப்பும் காய்கறியுமாக வெளிநாட்டிலேருந்து வரணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த அளவிற்கு இந்த நாட்டில் வேளாண் குடிமக்கள் பின்தங்கிட்டாங்க, 6000 ரூபாய் எதிர்பார்த்து கையெந்திர நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்கங்கிறது பெரும் துயரம். இதெல்லாம் ஒரு தேச அவமானம். இதில் என்ன, இதில் பெருமை அடைகிறதுக்கு என்ன இருக்குது? அவன் தானே உலகத்துக்கு கொடுக்கணும், அவன் தானே கொடுக்கணும், அவனை கையெந்திர நிலையில் வச்சது யாருடைய தவறு? அதிலெல்லாம் எந்த சாதனையும் சொல்லக்கூடாது, எந்த பெருமையும் அடைய வேண்டியதில்லை. அது மிக வேதனை, இது பெரிய அவமானம். அது திண்டுக்கல்ல வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஃபுல்லாக காங்கிரஸ் விநாயகர் சதுர்த்தி வைக்கிறேன்னு இருக்காங்க, பாஜக திருத்த காங்கிரஸ் கையில் இருக்குதா? இல்லை இல்லை, இதில் நீங்கள் அடிப்படையில் தம்பி நீங்கள் இப்போ விளங்கிக்கணும். அண்ணன் வந்து பலமுறை இதை பதிவு பண்ணியிருக்கேன், காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி வேறு வேறு,
கொள்கை ஒன்று தான், பார்ட்டி சேஞ்சு, நாட்டை பாலிசி சேஞ்சு. காங்கிரஸ் வந்து கதர் கட்டின பாரதிய ஜனதா, இது காவி கட்டின காங்கிரஸ். ரெண்டு கட்சியை நிறுத்தி ஏதாவது ஒரு இடத்துல கொள்கை வேறுபாடு இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள், நம்ம ஏற்போம். பாரதிய ஜனதா சவுண்டு இந்துத்துவா, வி ஆர் ஆல் இந்துஸ்னு கத்தும். காங்கிரஸ் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ், சாஃப்ட் இந்துத்துவா. அவன் பவர் மசூதியை இடிப்பான், இவங்க இடிக்க அனுமதிப்பாங்க, அவங்க அடிக்கல் நாட்டுவாங்க, இவங்க கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்து சொல்லுவாங்க. ஏதாவது பொய் இருக்கா இதில், ஏதாவது இருக்கா? அப்புறம் அவங்க காங்கிரஸ் திமுக என்ன முடிவுக்கு வந்துருச்சுன்னா, இஸ்லாமியர் கருத்தவருக்கு வந்து நாதி கிடையாது, பிஜேபிக்கு ஒருபோதும் போடப்படுறதில்லை, நமக்கு தான் போட்டாகணும், அவங்க நாதியற்றவர்கள் என்று கருதுது. அதனால் இருக்கிற இந்துக்கள் ஓட்டை வாங்கணும். அதனால் ஐயா ஸ்டாலின் தொண்ணூறுகள் கடையின் கட்சியில் இந்து தான், தொண்ணூறுகள் கடையின் கட்சியில் இந்து தான் பேச வேண்டியது வருது. ஏன் வருது, ஏன் வருது? ஃபாசிசம், மதவாதம், ஃபாசிசம், மதவாத சக்தி எதிர்க்கிறோம், மதவாதத்துக்கு எதிரான முற்போக்கு கூட்டணி, இதெல்லாம் பேசுகிற நீங்கள் எங்கள் கட்சியிலேயும் தொண்ணூறு காடு இந்துன்னு பேச வேண்டிய தேவை ஏன் வருது, ஏன் வருது? காங்கிரஸ் இந்துக்கள் வாக்கை குறிவச்சு நகர வேண்டிய தேவை ஏன் வருதுன்னா, இஸ்லாமியர் இந்த கிறித்தவர் வாக்கு வந்துருச்சு, அது நமக்கு தான். ஆனால் மீதி இருக்கிற அந்த இந்துக்கள் வாக்கு மொத்தமாக பிஜேபிக்கு குவிஞ்சிடக்கூடாது, கன்சால்டேட் ஆகிடக்கூடாது, அதை உடைக்கணுங்கிறதுக்கு இந்த நாடகம். இவ்வளோ காலம் பிள்ளையார் தெரியலையே அவங்களுக்கு, பெரிய உருவமாக தானே இருந்தார், கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டார. எல்லா நாடகம் திடீர்னு தேசிய கொடி, ஆ தேசிய கொடி ஏன் வீடு உரா ஏற்று, அவரே சொல்கிறார் குடியரசு உரையில், பிரதமரே சொல்கிறார் வீடு இல்லாத எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள், அவன் எங்கே வீடில் ஏற்றுவான்? உங்களுக்கு தெரியல வீடு இல்லைன்னு, முதல் வீட்டை கொடு அப்புறம் கொடியை கொடு, முதல்ல எனக்கு சுதந்திரம் கொடு அப்புறம் கொடியை கொடு. சுதந்திர கொடியை எப்படி பிடிக்குன்னே தெரியாத கட்சிக்கார அமைச்சராக இருக்க, அவங்க கட்சியில் எம்பி இருக்கிறான், முதல் சுதந்திர கொடியை பிடிக்கிறதுக்கான தகுதி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இருக்கா? நான் தான் இருக்கேனே வா, இந்த இத்தனை தொலைக்காட்சி இருக்குது, ஒரு தொலைக்காட்சியில் விவாதிப்போம். யார் வர்றா? ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ், பிஜேபி தலைவர்கள், அதனுடைய பிரதிநிதிகள். சவர்க்கர் வீர சவர்க்கர்னா வீர சவர்க்கர் ஆயிடுவார், அவர் கோழை சவர்க்கர். வீரன், வீரன்னா சுபாஷ் சந்திர போஸ் வீரன், பகத்சிங் வீரன், என் முன்னவர்கள் வீரர்கள், சக்கிலுத்தமை வீரன், தூக்குளதுங்க மூதாதைகள் வீரர்கள். ரெண்டு முறை மன்னிப்பு கடிதம், 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரங்க மோதிலால் நேரு பையன், எந்த பக்கம் நேரு வெளியில் வருவான் தெரியாது, அத்தனை கதவுலையும் காரை நிறுத்தின ஒரு பணக்காரனுடைய மையம், 16 ஆண்டுகள் சிறையில் இருந்தா நேரு மன்னிப்பு கடிதம் எடுத்து கொடுத்தாரா? நீ அவரோட எப்படி சவர்க்கர் ஒப்பிடுறியா? சவர்க்கர் தான் உனக்கு பெரிய அடையாளமா? நீ 3000 கோடியில் செலவச்சிங்களை குஜராத்தில் வைக்க வேண்டியதானே? அவர் எப்படி வீரர்ன்றீங்க? ரெண்டு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து என்னை விடுதலை செஞ்சிட்டீங்கன்னா, நான் கடைசி வரை உயிர் உள்ளவரை உங்கள் அரசுக்கு, உங்கள் பிரிட்டிஷ்காரருக்கு விசுவாசமாக இருப்பேன்னு எழுதின கடிதம் இருக்கா இல்லையா? அவரை வீரங்கிறீங்க? எனக்கு பென்ஷன் கொடுங்கணும், பிரிட்டிஷ் ஆட்சியில் பென்ஷன் வாங்கின பிறந்தகையை வீரரா? இப்படித்தான் நீங்கள் காலங்காலமாக வரலாற்றை திரிச்சு 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 புரட்டி புரட்டி போட்டு என்ன கொடுமை இது? திடீர்னு வந்து இங்கே திடீர்னு தேசக்கூடியத்து தேசக்கூடியத்து தேசக்கூடியத்துன்னு மொத்தத்தை இங்கிட்டு திரும்ப வச்சுட்டு இருங்க. அந்த பானு பில்கிஸ் பானு அந்த தங்கச்சியை வன்புணர்வு செய்து பச்சிலம் குழந்தைய தூக்கிங்க சுவத்தில் அடித்து கொன்று 14 பேரை கொலை செஞ்சவனே, நீ 15 வருஷம் ஆயிடுச்சின்னு விடுதலை செய்கிற. அது என்ன சொல்கிறாங்க, விடுதலை செய்கிறதுன்னு முடிவெடுத்துட்ட பிறகு ஒரு குழுவை போட்டு அவங்கள பரிந்துரைக்க வச்சு நீதிமன்றம் சொல்லலையா விடுதலை செய்யணும்? ஆனால் எங்கெல்லாம் இருக்கிற என் தம்பியை பேரறிவாளன் கொடுத்த தீர்ப்பு மீதி இருக்கிற 6 பேருக்கும் பொருந்துதுங்குது நீதிபதி கேட்டி தாமஸ் சொல்கிறாரு, அது பொருந்தும்னு. ஆனால் நீ விடுதலை எதிர்க்குதே, காங்கிரஸோட பிஜேபி அதிகம் கூவுதே கத்துதையே, நீதிமன்றம் சொல்லிருச்சு ஆனால் விடுதலை செய்யக்கூடாதுங்கிற, நீதிமன்றம் சொல்லலை, யாரையும் கேட்காம எல்லாரையும் சுதந்திர கொடி தேசப்பட்டுன்னு திருப்பிட்டு 11 பேர் விடுதலை செஞ்சிட்டிங்க. இது எவ்வளோ பெரிய தேச குற்றம் அது? நீங்கள் வீரன் சொல்கிறீங்க, நிரூபிப்பீலா? நிரூபிப்பீலா வீரன்? வீரன்னா பகத்சிங் மாதிரி தூக்கலை தொங்கினவனா இருக்கணும், சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி நாட்டுக்கு விடுதலை இராணுவம் கட்டி போராடின புரட்சியாளனாக இருக்கணும். நீங்கள் 2 முறை என்னை மன்னித்து வெளியில் விட்டீங்கன்னா, நான் கடைசி வரை விசுவாசமாக இருப்பேன் எழுதின கடிதம் இருக்கா இல்லையா? கேள்விக்கு மட்டும் பதில் இருக்கா இல்லையா? நீ என்ன வீரன், என்ன வீரன்? மன்னிப்பு கடிதம் கொடுத்தா வெளியில் விடுவோம் சொன்ன பகத்சிங்கு, வர முடியாத மன்னிப்பு கடிதம் தர முடியாதுன்னு சொன்ன தூக்கையிற முத்தமிட்ட பகத்சிங் வீரனா? சவர்க்கர் வீரரா? நீங்கள் வரலாற்றை திரிக்காதியே, ஒரு தலைமுறைக்கு வந்து தப்பாக வரலாறு பதிவு பண்ணாதீங்க, உண்மையை சொல்லுங்க. அது அவங்க வெற்றியை அவங்க கொண்டாடுறாங்க, எனக்கும் கூட இனிப்பு தான் வாங்கி சாப்பிட்டு போவேன். அது இங்கே பாருங்க, நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனையானதை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டீங்க, நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன்.
மக்களுக்கு பிரச்சனையானது சொல்லுங்க, அவங்க கட்சி பிரச்சனை, அது நாட்டு பிரச்சனையா இல்லை அது மக்களுக்கான பிரச்சனையா? இல்லை இல்லை விடுங்க, அது அவங்க பஞ்சாயத்து, பெரிய நாட்டாமே அங்கே இருக்காரு எஜமா, அங்கே உட்காந்து அவங்க பேசி தீர்வு பண்ணட்டும், சின்னையாக இருக்குது, கொடியாக இருக்குது, கட்சியாக இருக்குன்னு. இது நாம் பேசுவது வந்து ஒன்றா சேர்ந்து அவங்க விரும்பினா வேலை செய்யட்டும், இல்லை தனித்தனியாக வேலை. இப்போ பொதுக்குழு ரெண்டு பேரும் சேர்ந்து கூடணும்னா கற்பனை செஞ்சு பாருங்கள், கூடுமா? ஏதோ நடக்குது, ஒரு வேகமாக அரசியலில் வந்து காயமும் கவலையும் போராட்டமாக போகிற போது படம் வந்து அடித்தடியாக இருக்கும்போது சின்னதாக ஒரு நகைச்சுவை போடுறது இல்லையா, அது மாதிரி திடீர்னு ஒரு குத்துப்பாட்டை போட்டுவிடுவோம், ஒரு பாட்டை போட்டுவிடுவோம், ஊட்டி கொடைக்கானல் பாட்டு எடுப்போம், அது மாதிரி இது இதையும் பார்த்து சரி இப்படி நடக்குது அப்படி. ஏதோ ஐயாவுக்கு காசு கஷ்டம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் இட குறையுதுன்னு முட்டி கிளச்சி அழுத்தினார்ல, அதுதான் திராவிட மாடல், தட் இஸ் திராவிட மாடல், தட் இஸ் த திராவிட மாடல். அப்படிதான் சொல்லணும். ஒரு நரிக்கார பெண், ஐயா ஸ்டாலின் போய் 100,000 ரூபா இந்த அட்டையை கொடுத்தாங்க, அதை அதோட வாங்கிட்டு போயிட்டாங்க, இந்த 100,000 ரூபா தாரேனாங்க தரல, கடை வைக்கணும் நாடோடி மாதிரி தெருவில் தருவங்களுக்கெல்லாம் கடை ஒரு கேடா அப்படின்னு பேசுகிறாங்க, ஐயோன்னு விட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. இவ்வளோ இது தட் இஸ் த திராவிட மாடல், இதுதான் மாடல். ஒன்று துருப்பிடிச்சு வெளியில் தெரியுது, அது மாதிரி நிறைய தெரிய வரும். நன்றி. சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.